ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது, கூடுதல் தளர்வுகள் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது, இப்போ இருக்கிற தளர்வுகளோட கூடிய ஊரடங்கு 14ஆம் தேதி காலை 6 மணியுடன் முடிவடைகிறது. இதனால் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் காலை 11 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அமைச்சர் சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த நிலையில் கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாட்டில் மேலும் ஒரு வாரத்துக்கு ஊரடங்கு நீட்டிக்க உயரதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலினிடம் பரிந்துரைப்பதாக தகவல் வெளியாகிறது. வரும் ஜூன் 21ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்கவும், பாதிப்பு குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நடைபயிற்சி உள்ளிட்ட கூடுதல் தளர்வுகளை அளிக்கலாம் எனவும், டாஸ்மாக் கடைகளை நேர கட்டுப்பாட்டுடன் திறக்கவும் உயரதிகாரிகள் பரிந்துரைத்ததாக தெரிகிறது. மேலும் தளர்வு அளிக்கப்படாத 11 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறதா, கூடுதல் தளர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது பற்றி அறிவிப்புகள் கண்டிப்பாக நாளைக்கு வெளியாயிரும். டாஸ்மாகில் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நிறையா பேர் குற்றம் சாட்டுறாங்க. இருந்தாலும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நிறையா பேர் கள்ளச்சாராயம் வந்து சானிடைசர் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி மது கடத்துவதும் பிளாக்கில் வந்து அதிக விலைக்கு விற்பதும் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் கவர்மெண்ட்டே இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் வந்து எல்லாத்தோட கருத்தாக இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.